ஐஃபோன் 11 வாங்குற ஐடியா இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு, மேட் இன் இந்தியா ஐபோன் 11. ஐபோன் 11-ஐ இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஃபாக்ஸ்கான்ற கம்பெனில தான் பண்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த ஐபோன்ஸ் எல்லாம் எங்க ரெடி ஆனது அப்படின்ற கேள்வி இருக்கும். அதுக்கு பதில், சைனாலேருந்து தான் வந்தது. எப்பவுமே ஆப்பிள் பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அசம்பிள்டு இன் சைனான்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ட்ஸ் எல்லாம் சைனால தான் அசம்பிள் பண்றாங்க, டிசைன் பண்றது யூஎஸ்ல. அப்போ சைனாலேருந்து தான் மொத்த ஐஃபோனும் டெலிவரி ஆச்சு மற்ற ஊருங்கெல்லாம். சைனால தான் மெயின் பிளான். ஐஃபோன் 11-ஐ வந்து இங்கேயே எல்லாமே இங்கே இருக்க பொருள் வச்சே மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இதனால் நமக்கு என்னடா அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய இருக்குது. ஆப்பிள் இதுக்கு முன்னாடி அப்போ மேட் இன் இண்டியா ஐஃபோனே ரிலீஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 6S, ஐஃபோன் 6, ஐஃபோன் SE, அப்புறம் ஐஃபோன் 10R. ஐஃபோன் 10R லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது இந்த மாதிரி பழைய ஃபோன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போது இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் 11 இது வந்து போன வருஷத்தோட மேக்ஸிமம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்லலாம். ஸோ ஐஃபோன் 11 ஃப்ளாக்ஷிப் ஃபோனை இப்போ இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ஐஃபோன் 11 வந்து 68,000 ரூபாய்க்கு எம்ஆர்பி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் ரீசெண்டாக 63,000 சேல் பண்ணுறாங்க. ஆப்பிள் எப்போவுமே ஒரு ஃபோன் புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஃபோன் $100 குறைப்பாங்க. ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் $100 ₹10,000. ஐஃபோன் 11 ரிலீஸ் பண்ணும்போது ஐஃபோன் XR 10,000 ரூபாய் குறைச்சாங்க. ஓகேடா, சரி இப்போ அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படி கேட்டிங்கன்னா, ஐஃபோன் 12 இப்போ அக்டோபரில் ரிலீஸ் ஆகும். இப்போ 68,000 ரூபாய் எம்ஆர்பி இருக்கிறது 58,000 ரூபாவாக மாறிடும். அப்புறம் மேட் இன் இண்டியா ஐஃபோனாக மாற்றினா அதில் வந்து இம்போர்ட் டியூட்டின்னு ஒன்று இருக்குங்க. சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணால் 20% நம்ம வந்து அதிகமாக காசு கொடுக்குறோம். இப்போ அந்த 20% நம்ம குறைஞ்சிரும். இந்தியாவிலே ரெடி பண்ணுறதுனால 20% குறையும். அதனால் ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. அது ஆப்பிள் வைக்கிறது தான். இப்போ வரைக்கும் எவ்வளோ ரேட் குறையும்னு ஆப்பிள் ஒன்றும் சொல்லலை, பட் கண்டிப்பாக குறையுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 58,000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபாய் மைனஸ் பண்ணிங்கன்னா 48,000 ரூபாய். ஆப்பிள் வந்து 50,000 ரூபாயிலேருந்து 52,000 ரூபாய் வரைக்கும் XR-ஐ ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தான் XR-ம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணும் போது ஒரு ப்ரைஸ் 75,000 கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அதை 65 ஆக்குனாங்க. மேட் இன் இண்டியா யூனிட்னால 52,500 கிட்ட ஆக்கிட்டாங்க. இப்போ அதில் தான் சேல் ஆகுது. இப்போ அதனால் நீங்கள் வந்து ஐஃபோன் 11 குறைஞ்சிட்டக்கப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ உடனடியாக எனக்கு ஐஃபோன் வேணும் அப்படின்னா மட்டும் ஐஃபோன் 11 வாங்குங்க, என்கிட்ட காசு இருக்குது பரவாயில்ல அப்படின்னு. இல்லை நான் வந்து வெயிட் பண்ணி ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய், மினிமம் 10,000 ரூபாய் மைனஸ் ஆகுங்க செப்டம்பர் மாதம். ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் எனக்கு கம்மியாக வாய்ப்பு இருந்தால் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆப்பிள் ரிலீஸ் பண்ணுவாங்க, அங்கேருந்து ஒரு 15-20 டேஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வெயிட் பண்ணி ரொம்ப குறைஞ்சி 15,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு, பட் எனக்கு ஐஃபோன் 12 தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அது புதுசான மாடலாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதனால் ஐஃபோன் 11 வாங்காதீங்க, இப்போது வெயிட் பண்ணுங்கள். காசு இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லை வெயிட் பண்ணி புது மாடலும் வாங்கலாம், இல்லை ஐஃபோன் 11 கம்மி ஆகிட்டக்கப்புறம் வாங்கலாம். ஒரு ரொம்பவே நல்ல ஃபோன், கண்டிப்பாக வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.